சென்னை விருகம்பாக்கத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய நபரை கடத்தி நிர்வாணமாக்கி மிரட்டியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை விருகம்பாக்கத்தை அடுத்து இளங்கோ நகரை சேர்ந்தவர் முத்துக்குமரன் இவரிடம் கார்த்திக் பிரசன்னா என்பவர் அஸ்ஸாம் மாநில பாஜக அமைச்சர் ராஜன் குஹைனின் மருமகன் என அறிமுகமாகியுள்ளார் ரயில்வேயில் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் நபர் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வசூலித்து கொடுத்தால் வேலை வாங்கி தருவதாகவும் இதற்கு கமிஷன் தருவதாகவும் கார்த்திக் பிரசன்னா கூறியதாக தெரிகிறது இதன் அடிப்படையில் முத்துக்குமுரன் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வசூலித்து கார்த்திக் பிரசன்னாவிடம் கொடுத்துள்ளார் ஆனால் பல மாதங்கள் ஆகியும் யாருக்கும் வேலை கிடைக்கவில்லை கார்த்திக் பிரசன்ன அஸ்ஸாம் மாநில அமைச்சரின் மருமகன் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது பணத்தை திருப்பி கேட்டதால் கார்த்திக் பிரசன்ன ஆத்திரமடைந்து கூலிப்படையை வைத்து தன்னை கடத்தி நிர்வாணமாக்கி வாக்கி மிரட்டியதாக விருகம்பாக்கம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் ரயில்வேஸில் வந்து காண்ட்ராக்ட் லேபரு அப்புறம் வந்து சில டாக்குமெண்ட க்ள் கிளரிக்கலில் வந்து இப்போ ப்ரைவேட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கான்ட்ராக்டை எடுத்து தரேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸு ப்ரைவேட் ஜாப்ஸில் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்க்கு வருது அந்த ஜாப் எடுத்து தரேன்னு சொல்லி வாங்குறாரு அதில் சில பேருக்கு வந்து டெபாசிட் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறாரு அதுக்காக தான் வந்து அவங்க கேண்டிடேட் வந்து டெபாசிட் பேமெண்ட் அதாவது ரீபேமெண்ட் டெபாசிட்னு சொல்லி தான் வாங்குறாரு அதுக்கு நம்ம கொடுக்கும்போது எனக்கு வந்து ரயில்வே ஏஜெண்ட்டாக நான் என்னை வந்து நியமிக்கிறேன்னு சொன்னார் பட் இதெல்லாம் நான் நான் வந்து விசாரிக்கும் போது ஒன்றும் நடக்கலைங்கிறது தெரிய வருது நடக்காத போது நான் விசாரிக்கும் போது அவர் அந்த மாதிரி ஒரு மனு மினிஸ்டரோட மருமகனே இல்லைன்னு சொல்ல வருது தெரிய வருது அது போக நான் அவர்கிட்ட கேட்கும் போது என்னை வந்து ஆளை வச்சு கடத்துறாரு இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து காவல்துறை கிட்டே ஒப்படைச்சிருக்கேன் நபர் வந்து அவரை அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு அவருடைய அக்கௌண்ட்லேயே பணம் அனுப்புகிறாரு காஷ்ண டெபாசிட்ன்ற பேரில் வந்து கலெக்ட் பண்ணுறாரு முத்துக்குமார் என்பவர் அந்த பணத்தை கொடுக்குறாரு இந்த பணத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் லேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து இந்த ஒரு மோசடி கும்பல் தெரிஞ்சு இந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது மதுரையிலேருந்து ஒரு ரவுடி கும்பல் கணேசன் கணேபதி என்கிற ரவுடி கும்பல் தலைமையில் வந்து இவங்க இந்த முத்துக்குமாரை கடத்திட்டு கொடைக்கானலில் கொண்டு போயிட்டு வச்சு நிர்வாணப்படுத்தி அவரிடம் வந்து பணமெல்லாம் கேட்டேன்னா உன்னை கொண்டுடுவோம் சொல்லி இந்த மலையில் உருட்டி விட்டுறோம் சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க ஆனால் மதுரையைச் சேர்ந்த ரவுடி கணபதி என்பவரே முத்துக்குமரனை கடத்தியுள்ளார் கொடைக்கானலுக்கு கடத்திச் சென்று முத்துக்குமரனை நிர்வானப்படுத்தி வீடியோ எடுத்து மூன்று செல்போன்களையும் பறித்துள்ளனர் கடத்தல் சம்பவம் நடந்து ஒரு மாதமாகியும் முத்துக்குமரன் காவல்துறையில் புகார் அளிக்காமல் இருந்துள்ளார் கணபதியின் சகோதரி மகனுக்கு உயர்நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முத்துக்குமரன் ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த புகாரில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முத்துக்குமரன் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்நிலையில் அந்த பணத்தை கேட்டே முத்துக்குமரனை மாதம் கடத்தியுள்ளார் நேற்று மீண்டும் பணம் கேட்டு கணபதி முத்துக்குமரன் வீட்டிற்கு சென்றபோதுதான் தான் கடத்தப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் இவ்விவகாரம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளது